மியூக்கஸ்லெஸ் டயட்டை பற்றி நிறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளோ நாள் இந்த டயட் பண்ணணும் அப்படின்றதான். இதுக்கு நான் தெளிவாக இதுதான் டைம் அப்படின்ற மாதிரி ஒன்று குறிப்பிட்டதாக சொல்லலை. ஆனால் எல்லோரும் இது எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா எவ்வளோ நாளும் தெரிஞ்சதாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டைம் செட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் இந்த கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்வி, ஏன்னா இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்றது நம்மளோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய உடல் நிலைமையை பொறுத்து இருக்குது. ஸோ அது எக்கச்சக்கமான விதிகளுக்கு உட்பட்டது. ஸோ அதனால் குறிப்பிட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ரஃப் ஐடியா கொடுத்ததாகணும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ நான் முடிஞ்சளவு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலான்னு பார்க்குறேன். இந்த டயட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டயட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா இதை பற்றி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்கள். முடிஞ்சளவு கிளியராக எல்லா ஐடியாவும் இதில் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கடைசியில் கேளுங்கள். மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றது வெறும் காய்கறி பழங்கள், ஸோ இது மட்டும் தான் சாப்பிட போகிறோம், அதுவும் சமைக்காமல் சாப்பிட போகிறோம். இதை பற்றிலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். அப்படி பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வேணால் போட்டு வைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின், எல்லோரும் எடுத்த உடனேலாம் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த டயட்டை பற்றி 100% உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு மருத்துவரை அணுகிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி யோசிங்க, பண்ணலாமா வேணாமான்னு. ஃபஸ்ட்டு என்னோட ஜேர்னியை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாகவே போட்டிருக்கேன், ஒவ்வொரு வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது, அதுக்கப்புறமாவும் என்னென்னன்றது ஃபுல் ஜேர்னி இருக்குது. நம்ம வீடியோஸ்லேயே ஒரு கடைசி ஒரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இப்போது என்னோட கேஸ் அப்படின்னு பார்த்தா அது டிஃப்ரெண்ட், ஏன்னா ஒவ்வொருத்தருமே வேறு. ஒவ்வொருத்தங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவம், அவங்களோட புரிதல், லைஃப் ஸ்டைலு, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அது இதுன்னு 1008 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு நான் 5 மாதம் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருந்தேன். ஸோ கண்டிப்பாக 5 மாதம் நான் எல்லோரும் அந்த டயட்டில் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒன்ஸ் அகெயின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் 5 மாதம் அந்த டயட்டில் இருந்துருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஒரு 1.5 மாதம் வரைக்கும் அந்த கிளென்சிங் ப்ராசஸ் செம்மையாக என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது, ஃபிசிக்கலாகவே நல்லா ஃபீல் ஆச்சு. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா நான் நிப்பாட்டியிருக்கலாம் ஒன்றும். அதுக்கப்புறம் ஒரு 3வது மாதம் வரைக்கும் கூட நல்லா சேஞ்சஸ் இருந்தது. ஆனால் ஒரு 1.5 மாதம்2 மாதத்துக்கு ஒரு 1.5 மாதத்தோடய நிப்பாட்டியிருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 மாதத்தோடய நிப்பாட்டியிருக்கலாம். அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஏன் அதுக்கப்புறமும் 5 மாதம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதாவது இந்த வெறும் இந்த காய்கறிகள் பழங்கள் இதுங்களை மட்டுமே சாப்பிட்டு உடம்பு மசில் கொண்டு வர முடியுமா அப்படின்றதான் நான் ஃபோக்கஸ் பண்ண கேள்வி. ஏன்னா இப்போது ஆஃப்கோர்ஸ் மசில் ஏற்றணும்னா ப்ரோட்டீன் வேணும். பட் இப்போது ப்ரோட்டீன் இல்லாமையே இப்போது பிளான்ட் ப்ரோட்டீன்லேயே இது பண்ணலாம். இப்போது நீங்கள் நிறைய இப்போது உங்களுக்கு எந்த ஒரு ஐடியா இருந்தாலும் அதை பற்றி தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கார்போஹைட்ரேட் வச்சுட்டு இது பண்ணலாம், ஃபேட்டை வச்சுட்டு அது பண்ணலாம், நீங்கள் எது வேணால் உங்களுக்கு தோணட்டுமே. நீங்கள் எந்த டாபிக் வேணால் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும், எல்லாத்துக்கும் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இது கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த காய்கறிகள் பழங்கள் இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்லேயே ராவிகன் அப்படின்ற மாதிரியும் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலேயே கூட உடம்பு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியான எவிடன்சஸ்லாம் நானும் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ அது உண்மையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணும், அதுதான் விஷயம். ஸோ நான் அதுக்கேற்றளவு புஷ் பண்ணேன். ஒரு 3 மாதம் வரைக்கும் சூப்பர், ஒரு 4வது மாதத்தோடு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். 4வது மாதத்துக்கு அப்புறம்லாம் உடம்பு இப்போ ஸ்க்ரீமிங் ஃபார் ஹெல்ப், இது முடியாது, இது நிப்பாட்டிரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருந்தது. ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே வரல, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பழைய அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், ஒரு பசி அது மட்டும் இருக்கும். ஒரு 4.5 மாதம் அந்த டைம்லலாமே நல்ல ஒரு பசி மட்டும் இருக்கும், சாப்பிட்டா அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி டீட்டெயிலாகவே போட்டிருக்கேன், நீங்கள் அந்த பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுதான் விஷயம். வெறும் இந்த காய்கறிகள் பழங்கள் இதை வச்சு மசிலே பில்டு பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இது ஒன்றும் ஒரு புதிய விஷயம்னு கிடையாது எனக்கு. இந்த உடம்பு ஏற்றுறது இறக்குறது இது எனக்கு சொல்லப்போனால் எனக்கு இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி. ஏன்னா முன்னாடி ரொம்ப வருஷங்களாகவே நான் ஒரு
ஸ்கூல் டைம்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட இதில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பார்க்குறவங்க திடீர்னு பார்க்கும்போது ஒல்லியாக இருப்பேன், திடீர்னு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருப்பேன். ஸோ உடம்பு ஏத்திரதையாக இருக்கிறது மாறி மாறி பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் அது அவ்வளோ அந்த இந்த வெயிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ எனக்கு அது அதை பற்றி நான் கொஞ்சம் நல்லாவே நாலேஜ் இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அதை பற்றி நான் ஒன்று பெருசாலாம் யோசிக்கல. ஸோ ஆனால் இந்த ப்ரோட்டீன் வேணும், இந்த மாதிரி ப்ரோட்டீன் இல்லாமல் மசில் ஏற்ற முடியாது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டயட்டாக நான் ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ இது ஆமான்றதுக்கும் இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணலான்றதுக்கும் எவிடன்சஸ் இருக்குது, அதாவது மெட்டீரியல் இருக்குது இன்டர்நெட்டில், பண்ண முடியாதுன்றதுக்கும் இன்டர்நெட்டில் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட் ஹேண்டாக பார்க்கணும் அப்படின்றக்காக நான் நல்லா புஷ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கடைசியில் தெரிஞ்சது அது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஹெல்த் பாசிபிள், மசில் பில்டிங் பண்ண முடியாது. ஸோ இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றது ஒரு கிளென்சிங் டயட், இதை பற்றியெல்லாம் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அதை முக்கியமாக இந்த தாவர உணவுகள் இதெல்லாமே உடம்பை சுத்தப்படுத்தும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது தானியம், பருப்பு, பயிர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறோம். ஸோ இதை பற்றியெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கேன். அப்போ ஒருவேளை மசில் மட்டும்தான் வராதோ, அது மட்டும்தானா, மற்றபடி ஹெல்த்துக்கெல்லாம் ப்ராப்ளம் வராதா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கலாம், ஹை சான்சஸ். அது ஏன்னா எனக்கு அது இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் உடம்பு இட் வாஸ் ஸ்க்ரீமிங் ஃபார் ஹெல்ப், அதனால் நான் நிப்பாட்டிட்டேன். நான் உடம்பு சொல்கிறத கேட்காம புஷ் பண்ணி, இல்லை இதுதான் டயட் இப்படியாக தான் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இன்னும் 2 மாதம் 3 மாதம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் மாதிரி நான் அப்படியே இருந்திருந்தேன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்திருக்கலாம். நீங்கள் ரா வீகன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பாருங்கள். ஸோ அதுலலாம் அந்த மாதிரி டயட்ஸ்லாம் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றலாம் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். அதில் நியூவான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் போகல, அதுக்கெலாம் போனால் ரொம்ப இன்னும் பெருசாக ரொம்ப அதிகமாக பேச வேண்டி வரும். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு ஒரு 2 மாதமே போதும் அப்படின்ற ரேஞ்சு தான், ஆனால் நானே ஒரு வாண்டடாக ஒரு 5 மாதம் வரைக்கும் கொண்டு போனேன். ஸோ இதை வச்சு மற்றவங்களால் இப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களோட உடம்பு எப்படி அப்படின்ற வச்சுதான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டயட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்து, ஃபிட்னஸ்ஸு, டயட் இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது, கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுட்டு தாராளமாக ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரோட மேற்பார்வையில் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஃபிட்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நாலேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக இது யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஒரு மரபு மருத்துவரோ இல்லை உங்களுக்கு நம்பிக்கையான ஏதோ ஒரு மருத்துவர் அவங்க அவங்களோட கைடன்ஸில் இதை பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டால் இல்லை கரெக்டாக எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு டேட் இல்லை இந்த ஒரு டைம் ஒன்று கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னா மேபி 1 மாதம் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக எல்லாராலையும் பண்ணலாம். இல்லை ஒரு மேக்ஸிமம் 1-3 மாதம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படி அதை மீறியும் உங்களால் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு 1 மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் 3 மாதம்னே போனாலும் இல்லை அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் அசைவம் கொஞ்சம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே அப்படியே அதை கூட சேர்த்து பண்ணுங்கள். வெறுமனே இது இந்த மியூக்கஸ்லெஸ் மட்டுமே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விட அப்படியே இருக்காதிங்க. முடிஞ்சளவு ஒரு 1 மந்த்லேயே மியூக்கஸ்லெஸ்ஸாக முடிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேச்சுரலான அசைவம் அதுங்களை மட்டும் சாப்பிடுங்க. இல்லை ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப நாள் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்களே இப்போது அந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும், நிறைய பேர்லாம் இருக்காங்க. 3/4 மேலே எனக்கு தெரிஞ்சு 90 இல்லை 95% மேலே அந்த மாதிரி இருக்கவங்க ஏதோ ஒரு ஐடியாலஜியில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. அதுதான் நான் பார்த்த வரைக்கும் இருக்க முக்கியமான ஒரு விஷயம். அவங்க அந்த ஐடியாலஜி இதுதான் இதுதான் என்னோட இது ஒரு கேரக்டர் இல்லை அது ஒரு பயங்கரமான ஒரு ஐடியாலஜியில் அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு அந்த உடம்புல பிரச்சனைகள் இருந்தாலும் வந்தாலும் அது அதனால் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை மற்ற விஷயங்களை நோக்கி பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இந்த தண்ணி சரியில்லை, இப்போ இந்த நான் இப்போ சாப்பிடக்கூடிய இந்த காய்கறி சரியில்லை அப்படின்ற மாதிரி இது கெமிக்கல் காய்கறி சம்திங் ஏதாவது அப்படி அப்படின்னு சொல்லி வேறு பக்கம் திருப்புவாங்களே தவிர இந்த டயட்டை இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க.
அதை தவிர இன்னொரு கேட்டகரி பார்த்தா அது மூலமாக அவங்களுக்கு காசு வர்றதா இருக்கும். மேபி அவங்க ஏதாவது அந்த டயட்டை அவங்க செல் பண்ணுறவங்களா இருக்கலாம், அதை ஒரு ரொட்டீனாக செல் பண்ணுறாங்க, அந்த டயட் மூலமாக அவங்களுக்கு காசு வருதுன்னா கண்டிப்பாக அது அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாறிடுது. ஸோ அதனால் அவங்க திடீர்னு நிப்பாட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அதே டயட்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களே பார்த்தோன்னா மேபி தெரியாமல் மற்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு, அதாவது இந்த மியூக்கஸ்லெஸ்லாம் அலோவ் பண்ணாது, அசைவமாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்கள், இல்லை தானியங்கள் அந்த மாதிரி விஷயங்களையும் சாப்பிட்டுட்டு வெளியில் சொல்லாமல் ஒரு வேளை பண்ணுறாங்கன்னா, அந்த கோர்ஸை விற்கிறாங்கன்னா, அது ரொம்ப ஒரு தவறான விஷயம். அது கண்டிப்பாக மக்களுக்கு அது ரொம்ப தவறான விஷயம், தவறாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோடய வாழ்வாதாரத்துக்கு இதுதான் ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ அது அவங்களோட இது. ஸோ ஒரு பொதுமக்களாக நம்ம பண்ண வேண்டியது நேச்சரோட பர்ஸ்பெக்டிவ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். தனியாக ஒரு ஐடியாலஜின்னு செட் ஆகாமல் அந்த நேச்சருக்குன்னு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பர்ஸ்பெக்டிவாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஈஸியாகவே இது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகேன் இது ஒரு பெரிய டாபிக், ஸோ அதை பற்றி நான் உள்ளே போகல இதில். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மியூக்கஸ்லெஸ் டயட்டை முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டே தான் ஆகணும். எவ்வளோ அசைவம் சாப்பிட்றீங்களோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு அப்போ தான் உடம்பை ரீபில்டு பண்ண முடியும். இதை பற்றியும் ஆல்ரெடி பேசியிருக்கேன், ஸோ எக்ஸ்கியூஸே கிடையாது, கண்டிப்பாக அசைவம் சாப்பிட்டே ஆகணும். இல்லை நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் மியூக்கஸ்லெஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே கூடவே உங்களால் அசைவம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பர் தான். ஒரு வேலைனா உங்களுக்கு ஒரு வேலை அந்த அசைவம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதில் ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2-3 வீக்ஸ் ஏதாவது சம்திங் அதுக்கு வரும்போது கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை பயமாக இருக்குது இல்லை வேறு எதுக்கு கைடன்ஸ் பண்ணுற கரெக்டான ஒரு இதுவாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அசைவம் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். முட்டையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நாட்டுக்கோழியிலேருந்து வர்ற முட்டையாக சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரியான அசைவம் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாத்தையும் நீங்கள் ஒரிஜினலாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. முட்டை, பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர் இதெல்லாம் இதுவும் இருக்குது. கறி, மீன், நண்டு இது இதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை, மான் இதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல அசைவம் சாப்பிடக்கூடியதா அந்த மாதிரியான இதுவாக இருக்கோ அதுங்களை நேச்சுரலான இதுவாக பாருங்கள். ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு அசைவம் சாப்பிட்டா பிரச்சனை வருதுன்ற மாதிரியான இது எல்லாமே இந்த கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் அப்படி போகும்போது தான். ஸோ நீங்கள் நேச்சுரலாக இருந்து அந்த கரெக்டான இதில் அந்த கண்ட கெமிக்கல் ஆயில், ரிஃபைன்டு ஆயிலெலாம் போட்டு சமைக்காமல் செக்கு எண்ணெய் அந்த மாதிரி இதுங்களை பயன்படுத்தி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டீடாக்ஸ் சிம்டம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். இதை பற்றி ஆல்ரெடி முன்னாடி பேசியிருக்கேன், ஸோ அதனால் நான் அதை பற்றி மறுபடியும் இங்கே பேசலை. மேபி வேணால் அதுக்கு வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த அசைவம்ன்றது கண்டிப்பாக எல்லாராலேயும் எப்பயுமே உங்களால் நேச்சுரலாக, ஒரு வேளை நீங்கள் சிட்டிலலாம் இருக்கும்போது உங்களால் நேச்சுரலாகவே எப்பயுமே சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக பயப்பட வேணாம். இந்த மாதிரி ஒரு கிளென்சிங் ப்ராசஸில் இருக்கும்போது மட்டுமாச்சும் உண்மையான அசைவமாக அந்த மாதிரியான விஷயங்களாக சாப்பிடுங்க. கொஞ்சம் கிளென்ஸ் ஆகிட்டு நல்லா உடம்பு ரீபில்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா வேணால் நீங்கள் இந்த கெமிக்கல் கோழி, முட்டை இல்லை அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ பெருசாகலாம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் வராது. ஏன்னா உடம்பு நீங்கள் கொஞ்சம் ஓரளவு நல்லா பில்டு பண்ணி வச்சுருக்கிறதுனால. ஆனால் அது அந்த கெமிக்கல் விஷயங்கள்லாம் அதுக்காக நல்லதுன்றது அர்த்தம் இல்லை. ஏன்னா நமக்கு வேறு வழி இல்லை. பட்ஜெட்டு எப்பயுமே கொஞ்சம் நேச்சுரலான பொருளே சாப்பிட்ற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னா அதுக்காக சுத்தமாக கைவிட்டுறாமல் கொஞ்சம் பட்ஜெட் ரெடி பண்ணிவிட்டு அந்த கிளென்சிங் டைம், ரீபில்டிங் டைம் அப்போ மட்டுமாச்சும் கொஞ்சம் கரெக்டாக இந்த நேச்சுரலான அசைவம் இதுங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் இந்த வேறு வழியே இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க அந்த கெமிக்கல் அந்த நான்வெஜ்ஜுக்கு போய்க்கலாம். பட் நியாயமாக சொல்லப்போனால் எல்லாருக்குமே இந்த கெமிக்கல்ன்றது அது எப்பயுமே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தடவை உடம்பை கிளென்ஸ் பண்ணி டீடாக்ஸ் பண்ணி திரும்ப ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையே வராதான்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடியது ரொம்ப மோசமான ஒரு உலகம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு. எல்லாமே நம்ம இருக்கிற வீட்டிலிருந்து, சுவாசிக்கிற காற்றுலேருந்து, போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே கெமிக்கல் மயம் தான் இப்போது. ஸோ எல்லாத்துலேயும் அப்புறம் இந்த மாதிரியான இந்த
கெமிக்கல் சார்ந்த உணவுகள், இந்த ஊசி போட்ட இந்த மற்ற நான்வெஜ்ஜு, கெமிக்கல் தெளித்த இந்த சைவ பொருட்கள், ஸோ இதுங்களை மட்டும்தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போது, ஸோ கொஞ்சம் இந்த கெட்ட கெட்ட விஷயங்கள் அக்யூமுலேட் ஆக தான் செய்யும். ஸோ உடம்பு கொஞ்சம் பாதிப்படைய தான் செய்யும். அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா மேபி ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் திரும்ப அந்த கெமிக்கல் ஜங்க் ஃபுட் அந்த மாதிரியான அந்த மோசமான வாழ்க்கை முறையில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கான அளவில் அது திரும்ப உடம்பில் அந்த கழிவுகள்லாம் உங்களுக்கு சேர்றது உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்த பழைய சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு சிலது வரலாம், ஏதாவது உடம்புல இருந்த பிரச்சனைகள், இல்லை உங்கள் மனசில் இருந்த ஏதாவது ஒரு சில தேவையில்லாத பயம், பதட்டம், அந்த ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரும்ப வரும். ஆனால் என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் மேபி ஒரு 20 வயசு, 30 வயசு அந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டயட்டெல்லாம் முடித்து டீடாக்ஸ் பண்ணி கொஞ்சம் உடம்புலாம் ரீபில்டு பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ வருஷமாக நீங்கள் சேர்த்து வச்ச கழிவுகள்லாம் போயிடும். ஸோ திரும்ப உங்களுக்கு அந்த கழிவுகள்லாம் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நீங்கள் விட்டதை பிடிக்கிற மாதிரி திரும்ப ஒரு பயங்கரமான ஒரு மோசமான வாழ்க்கை முறைக்குள்ளே இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உடம்பு கெட்டு போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் முடிஞ்சளவு நேச்சுரலாகவே உங்கள் லைஃப் ஸ்டைலே அதுதான் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம் கழித்து ஏதாவது உடம்புல சின்னதாக சிக்கல்கள் மாதிரி வருது, இல்லை ஏதாவது உடம்புல கொஞ்சம் கழிவுகள் சேர்ந்துருக்க மாதிரி உங்களுக்கே தெரியுதுன்னா ஒரு 1-2 மாதம் திரும்ப டயட்டுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன், இந்த மியூக்கஸ்லெஸ், கார்னிவோர், எந்த டயட்டாக வேணால் இருக்கட்டும், எல்லா டயட்டுமே வந்துட்டு இதெல்லாம் ஒரு நம்ம நேச்சுரலாக இருக்க வேண்டிய லைஃப்லேருந்து தள்ளி வந்துட்டோம். ஸோ இது ஒரு சின்னதாக ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது எதுவுமே ஒரு மேஜிக் சொல்யூஷன் கிடையாது, ஆனால் இது நமக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்படின்னா, நான் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டைம் லைன் மாதிரி வேணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. நடுவில் உங்களுக்கு வேணும் மேபி ஒரு 1 மாதம், 3 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு மறுபடியும் போகிற மாதிரி அந்த டயட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அசைவம் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது நேச்சுரலாக இருக்கணும், ஒரு மருத்துவரோட பரிந்துரையோடு செய்யுங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு மருத்துவரை போய் பாருங்கள். ஒரு மரபு மருத்துவராக இருந்தாருன்னா சூப்பர், ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் உண்மையான மருத்துவர்களாக இருக்கணும். ஆனால் நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்து கரெக்டான நபராக பிடிக்கணும். ஓகே, எல்லாம் கொஞ்சம் கிளியராகவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.